ஸோ ஸ்ரீ சுபன்ஸ் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட். புரோட்டா வரல, புரோட்டா கொடுக்கல, அது பூரி மட்டும் சோளப்பூரி. கைஸ் புரோட்டா மறந்துட்டாங்க ஆர்டரில், 69 ரூபா மதிப்புள்ள 2 புரோட்டா. ம், சரி, அந்த ஜொமேட்டோவில் போட்டு வாங்கிடலாம். ஸோ இந்த ஃபுட்டுக்கு பயங்கர சேலஞ்சிங், இது வந்து ஒரு குழப்பத்தில் ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு டின்னர் வீடியோ பார்க்க போகிறீங்க. இது வந்து வெஜிடேரியன் வீடியோ தான். எங்கேருந்து அப்படின்னா, கோயம்புத்தூரில் சாய்பாபா காலனியில் சுபன்ஸ் அப்படின்னு ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் ஆகி, ஐ மீன் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஜொமேட்டோவில் பார்த்தேன் அந்த ரெஸ்டாரண்ட் பற்றி, சில அட்ராக்டிவ் காம்போஸ் எல்லாம் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் நான். ஒரு விஷயம் நான் வந்து கவனித்து பார்த்த வரைக்கும், இந்த லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்ஸில் எங்கேயோ போயிடுச்சு ப்ரைஸ், எல்லாம் ஏற்றிட்டாங்க, ரேட் ஏற்றிட்டாங்க. ஒரு 3 ஐட்டம் செலக்ட் பண்ணாலே 800-900 காமிக்குது. சப்பாத்தி அண்ட் பன்னீர் பட்டர் மசாலா காம்போ, 3 சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் சேர்ந்து 197 ரூபீஸ் கொடுக்குறாங்க. ஸோ தட் இஸ் அ வெரி குட் ஆஃபர் இல்லையா? ஸோ அதுதான் வந்து என்னை ஃபஸ்ட்டு டெம்ட் பண்ணுச்சு, சரி இதை ஆர்டர் பண்ணலான்னு. அப்புறம் ஒரு வெஜ் பிரியாணி அண்ட் சில்லி பரோட்டா காம்போ, இது வந்து 228. ஸோ இது வந்து ஸ்லைட்லி கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது, பட் சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன். அப்புறம் வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் அப்படின்னு ஒரு 109, சோளாபூரி 80 ரூபீஸ், அப்புறம் 2 செப்பரேட்டாக பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கேன் 69 ரூபாய்க்கு. ஸோ நான் வந்து ஜொமேட்டோ ப்ரோவில் இருக்கேன், அதனால் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டு ப்ளஸ் ஆஃபர் எல்லாம் சேர்த்து எனக்கு 473 ஆச்சு மொத்தம். இப்போ என்னென்னா, இந்த சுபன்ஸோட ரிவ்யூஸு நான் ஜொமேட்டோலேயே நான் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் ரிசி பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, எல்லாம் மிக்ஸ்டு ரிவ்யூஸாக இருக்குது. ஸோ இந்த சுபன்ஸோட இந்த ரிவ்யூஸை போய் பார்க்கலான்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கமெண்ட்டே வந்து எல்லா Chola was not good, you given the old one, contaminated one. அப்படின்னு 25 நாள் முன்னாடி ஒரு ரிவ்யூ போட்டிருக்காங்க. ஐ ஆர்டர் மசால் தோசா பட் ஐ காட் ரவா தோசா. சரி, நான் வந்து இப்போது ரெஸ்டாரண்ட்காரர் பார்த்தோன்னா ஃபோன் பண்ணி திட்டுவார், அதனால் இந்த ரிவ்யூஸ் நீங்கள் படிச்சுக்கோங்க கூகுளில் போய். நான் என்னென்னா, நான் ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை பார்த்தேன். பட் இது வந்து என்னென்னா, நம்ம அந்த ரிவ்யூஸ் எல்லாம் கரெக்டாக இல்லை, அவங்க வந்து அதெல்லாம் கரெக்ட் பண்ணி இப்போ நல்ல ஃபுட்டு கொடுக்குறாங்களாங்கிறத கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும், ரிவ்யூ பண்ணி சொல்லிடலாம். ஓகே கைஸ், வந்துருச்சு சுபன்ஸ் ரெஸ்டாரண்ட்லேருந்து, ஸ்ரீ சுபன்ஸ் ரெஸ்டாரண்ட்லேருந்து நம்ம ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ம், நல்லா சுட சுட இருக்குது. ஸோ இதான் வந்து பன்னீர் பட்டர் மசாலான்னு நினைக்கிறேன். எஸ், பன்னீர்லாம் தெரியுது. ஏ, ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ரிஷி. பிரியாணியா? ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. சப்பாத்தி? என்னது இது? ஓ, இது ஸ்பிரிங் ரோல் இல்லை, இல்லை சோளாபூரி. சோளாபூரிக்கான பூரி ஸ்ப்ரிங் ரோல், வெஜிடபிள் ஸ்ப்ரிங் ரோல், நல்ல சுட சுட இருக்கு. ஆ, இது வந்து சில்லி பரோட்டான்னு நினைக்கிறேன். எஸ், சில்லி பரோட்டா, அந்த காம்போ சில்லி பரோட்டா வித் வெஜ் பிரியாணி காம்போ, அதில் சில்லி பரோட்டா வந்தாச்சு. ஆ, இது வந்து வெஜ் பிரியாணி, பாஸ்மதி ரைஸ் வெஜ் பிரியாணி. ஸோ ஸ்ரீ சுபன்ஸ் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட். புரோட்டா வரல, புரோட்டா கொடுக்கல, அது பூரி மட்டும் தான், சோளாபூரி ஸ்ப்ரிங் ரோல். கைஸ், புரோட்டா மறந்துட்டாங்க ஆர்டரில், 69 ரூபா மதிப்புள்ள 2 புரோட்டா. ம், சரி, அந்த ஜொமேட்டோவில் போட்டு வாங்கிடலாம். ஸோ அவங்க அந்த ஆர்டர் க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளே நம்ம அதை அவங்ககிட்ட கேட்டுடலாம். இது வந்து ஜொமேட்டோ சேட்டில் நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வெரிஃபைட் இஸ் ஃபர்தர், லெட் அஸ் நோ விச் ஐட்டம்ஸ் வேர் மிஸ்ஸிங் இன் யுவர் ஆர்டர். புரோட்டா கன்ஃபார்ம். ஸோ டிஸ் இஸ் வெரி டிசப்பாயிண்டிங். எ சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் வில் பி அசைன் டு ஹெல்ப் யூ ஷார்ட்லி, மீன் வேல் இட் வில் பி கிரேட் இஃப் யூ குட் எலாபரேட் ஆன் யுவர் கன்சர்ன். எப்படி இப்படி சொலையாக மிஸ் பண்ணுறாங்க இல்லையா? செக் பண்ணவே மாட்டாங்களா? நம்ம ஆர்டர் பண்ண அந்த இதையும் வச்சுட்டு நம்ம ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு அவங்க செக் பண்ணவே மாட்டாங்களா? டிஸ் இஸ் வெரி டிசப்பாயிண்டிங் இல்லையா? அதேமாதிரி ஜொமேட்டோவில் ஒரு பழக்கம் இருக்குது, ஏதாவது ஐட்டம் மிஸ் ஆச்சுன்னு வைங்களேன், அவங்க ஐட்டம்லாம் ஃபோட்டோ எடுத்து காமிங்க அப்படின்போது சொல்லிட்டு இருந்தாங்க முதல்ல, நான் கூட அப்படி தான் கேட்பாங்கன்னு நினச்சேன். சரி ஓகே, இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கட்டும். ஸோ அந்த புரோட்டாவை மறந்துடலாம். இப்போது இதெல்லாம் ஏப்பா சுத்து சுத்துன்னு சுற்றி இருக்கிறாங்கப்பா, குருமா மட்டும் கொடுத்துட்டு புரோட்டா கொடுக்காம விட்டுருக்குறாங்க பாரு, என்ன ஒரு காமெடி இல்லை. குருமா பார்க்குறக்கான சூப்பராக இருக்குது, நல்லா அந்த ஒரு ஒயிட் கலர் குருமா, என்ன இது ஒரு பெரிய நூல் கண்டே சுற்றி விட்டாங்க இவ்வளோ. சரி, இது ஒரு இன்னொரு குருமா ஒன்று கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு இதில் ஊற்றுறேன் என்னன்னு பார்த்துக்கலாம். ஓ, இது அந்த பிளெயின் குருமா அது. ஸோ இது பிளெயின் குருமா, இதுதான் வந்து அந்த பூரிக்கான, இந்த சோளா பூரிக்கான
சோலேன்னு நினைக்கிறேன். இது ஊற்றலாம். எஸ், சோலை பூரிக்கான சோலே. இது வந்து இனி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாம், ரொம்ப கம்மியாக இருக்குது குவான்டிட்டி. ஏன்னா இது வந்து நியர்லி 80 ருபீஸ்க்கு மேலே நம்ம பே பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த பூரி தான் சோலை பூரி. பூரி நல்லா பெருசாக இருக்குது, பட் இந்த பூரிக்கு தகுந்த குவான்டிட்டி இது இல்லை. தொட்டு தொட்டு தான் சாப்பிடணும் போல. ஸோ வேணா அந்த பரோட்டா மிஸ் ஆன ஐட்டத்துக்கு வந்து 47 ரூபா 69 பைசா ரீஃபண்ட் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த பரோட்டாவோட விலை வந்து 69 ரூபா. ஸோ அந்த ஆஃபர் எல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் கூட்டி கழித்து அவனுக்கு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபுட்டுக்கு பயங்கர சேலஞ்சிங், இது வந்து ஒரு குழப்பத்தில் ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. ஸோ இது வந்து பாருங்கள், இது பனீர் பட்டர் மசாலா. லாக்டவுன் சமயத்தில் இப்போ பாருங்கள், இப்போ கரெக்டாக ஃபுட்டு வர்றதுக்கும் நம்ம இந்த ஐட்டம் இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் கரெக்டாக 9 ஆயிடுச்சு. ஜொமேட்டோவில் 9 மணியோடு முடிஞ்சது சர்வீஸ் டைமு. இப்போது நம்ம வீட்டில் இருக்கோம் சரி, இப்போது வெளியில் இருக்கிற ஆட்கள்லாம் வந்து சமைக்க முடியாத ஆட்கள்லாம் இந்த மாதிரி ஐட்டம் மிஸ் ஆனால் என்ன செய்வாங்க? ஒரு ஹோட்டல் நடத்துகிறவங்களுக்கு ஐட்டம்ஸ் கரெக்டாக செர்வ் கொடுத்துருக்கோமா இல்லையான்னு செக் பண்ணுறது கூட அப்படி என்ன பெரிய வேலை இருந்துட போகுதுன்னு தெரியல. வெரி வெரி டிசப்பாயிண்டிங். ஜொமேட்டோவில் வந்து ஏதோ டிஸ்கவுண்ட் ரீஃபண்ட் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன், பட் அது விட்டுருங்க. பட் இப்போ வந்து சப்போஸ் இந்த ஐட்டம் நம்ம வீடியோ எடுக்கிறோம், சப்போஸ் இது வந்து ஒரு 2 ஐட்டம் தான் ஆர்டர் பண்ணுறாங்க, மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து பட்னியோடு தான் கொடுக்கணும் இப்போது, அந்த மாதிரி ஒரு நிலமை. ஓகே, ரீஃபண்ட் இனிஷியேட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டாங்க. சரி, நாம் ரிவ்யூவில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்புறம் ரொம்ப டிசப்பாயிண்டிங் காம்போ அப்படின்னா இதுதாங்க. பாருங்கள், ரொம்ப சின்ன சின்ன கப்பில் வெஜ் பிரியாணியும் சில்லி பரோட்டாவும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நான் பே பண்ணது பார்த்தீங்கன்னா 228 ரூபா. ஸோ இது வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங். ஏன்னா குவான்டிட்டி அட்லீஸ்ட் இந்த டப்பு ஃபுல்லாகவது கொடுத்துருக்கணும், சில்லி பரோட்டா ரொம்ப கம்மியாக இருக்குது. என்ன ரிஷி, நீயும் சோகமாயிட்டேன் ஏண்டா? அதெல்லாம் இல்லை, ஒன்று சாப்பிடலாம். சரி ஓகே, இது வந்து அட்லீஸ்ட்டு இது இந்த வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் இதாவது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நல்ல ஒரு 3 பெரிய ரோல் கொடுத்துருக்காங்க, கேபேஜ் அந்த மசாலாலாம் போட்டு நல்லா ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிளேட்டில் இந்த பிரியாணியை எம்டி பண்ணலாம். நல்லா மசாலா அதிகமாக இருக்கும் போட்டுருக்கு பிரியாணி, நல்லா ஸ்பைசியான பிரியாணி போல தெரியுது. சில்லி பரோட்டா, சில்லி பரோட்டா இந்த குவான்டிட்டி. என்ன சொல்கிற ரிஷி, இந்த பிரியாணி அண்ட் சில்லி பரோட்டா 228 ருபீஸ்னா உன்னோட ஓப்பனியன் என்ன? நான் வந்து ஒர்த் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து கம்மி குவான்டிட்டிக்கு வந்து, இப்போ வந்து இது வந்து 110 ரூபானே வச்சுக்கோங்க, இது வந்து 110 ரூபா வந்து ஒர்த்து கம்மி தான். ஆமாம், கரெக்ட். ரெண்டாவது சில்லி பரோட்டா, இப்போது இது வந்து 110 ரூபா, அது 110 ரூபான்னு வச்சுக்கிட்டால் கூட எந்த ஹோட்டல்லையுமே சில்லி பரோட்டா 110 ரூபா கிடையவே கிடையாது. வெஜ் ரெஸ்டாரண்ட்ஸாக மேக்ஸிமம் 80 ருபீஸ் தான் இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் விலை அதிகம். குவான்டிட்டி ஒர்த்தான்னு சொல்கிறத விட விலை அதிகம்னு சொல்லிக்கலாம், அதுதான் பெஸ்ட்டு. நிறைய பேசிட்டோம், அதனால் இப்போ பேசாமல் நேராக ஸ்ப்ரிங் ரோல் டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் இது வந்து 3 பீஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வாய் ரிஷிக்கு. உள்ள பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் ரோலுக்கே இருக்க வேண்டிய ஸ்டஃபிங்ஸ் அந்த கேபேஜ் இல்லையா, என்னென்ன வச்சுருக்காங்க ரிஷி, உணர முடியுதா? இந்த ரோல் நல்லா திக்காக இருக்குது. நான் கொஞ்சம் பயந்தது என்னென்னா, ரோலில் கொஞ்சம் இந்த ஸ்ப்ரிங் ரோல் அப்படின்னாலே கொஞ்சம் ஏமாந்து ஆயில் அதிகமாகிடும். ஆயில் வந்து கரெக்டாக போட்டு இருக்கு. ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா ஸ்பைஸ் லெவலாக கரெக்டாக இருக்குது, ரொம்ப கம்மியாகவும் இல்லை அதிகமாகவும் இல்லை. நல்லா ஜெனரல் ஸ்டஃபிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, உள்ள அந்த ஸ்டஃபிங் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸோ அடுத்தது நம்ம இந்த வெஜ் பிரியாணி அண்ட் சில்லி பரோட்டா காம்போ, அதில் வந்து வெஜ் பிரியாணி டேஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம அந்த ரீஃபண்ட் இஷ்யூனால கொஞ்சம் எல்லாம் ஆறிய போச்சிடலாம். வெஜ் பிரியாணி பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்மதி ரைஸ், லாங் கிரெயின் ரைஸ் போட்டு நல்லா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிற மாதிரி தெரியுது. நிறைய மசாலா, கோபி, சில்லி கோபி லைட்டாக போட்டிருக்கோம். சில்லி கோபியா? ஓகே, நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல், வட இந்திய ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. கலர் வந்து ரொம்ப ஸ்பைசியான ஒரு கலராக இருந்தாலும் டேஸ்ட் வந்து ரொம்ப ஸ்பைசியானா இல்லை. வெஜிடபிள்ஸ் எல்லாம் கம்மியாக தான் போட்டிருக்காங்க, வெங்காயம் நிறையா இருக்குது பிரியாணியில். இந்த மாதிரி காலிஃப்ளவர்லாம் போட்டிருக்காங்க, ஸ்மோக்டு காலிஃப்ளவர் மாதிரி இருக்குது.
நல்லாவே இருக்கு, நான் எதிர்பார்த்த கூட நல்லா இருக்கு டேஸ்ட் இல்லையா. ஸோ இந்த ரைத்தா கொடுத்துருக்காங்க, ரைத்தா கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்கு, கொஞ்சம் ஓரமாக ஊற்றிங்க. நல்லாவே இருக்குங்க, எதிர்பார்த்த கூட நல்லா இருக்கு. எங்கே இந்த ஐட்டம் மிஸ் ஆனதுனால எல்லாம் அதை கவனித்து எல்லாம் லைட்டாக கொஞ்சம் சூடாக ஆறி போச்சு. ஸோ அடுத்து சில்லி பரோட்டா கொடுக்கலாம். இந்த சில்லி பரோட்டா அந்த பிரியாணி இது ரெண்டும் காம்போ, ஒரே செட்டாக ஆர்டர் பண்ணது, ரெண்டும் சேர்ந்து 228 மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருப்பாங்க, 200 வச்சுக்கோங்களேன், ஈச் 100 பிரியாணி கூட 100 கொடுத்துருவேன், பட் சில்லி பரோட்டாக்கு 100 கொஞ்சம் அதிகம் இந்த குவான்டிட்டி. ஸோ டேஸ்ட் பண்ணிடலாம். அந்த சாசஸ் அந்த ஸ்பைசஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கு, நல்லா இருக்கு. அண்ணா நல்லா பெரிய பெரிய பீஸ் பரோட்டா, எனக்கு இந்த மாதிரி சில்லி பரோட்டா தான் ரொம்ப பிடிக்கும். சிப்ஸ் மாதிரி பண்ணுவாங்க, கரக்கு முறக்குன் இருக்கும் சில இடங்களில், சுத்தமாக எனக்கு பிடிக்காது. நான் சாப்பிட்டா தண்ணி தான் அடிக்கும் பயங்கரமாக. பட் இது வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா பதமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு, நல்லா அந்த ஒரு பஃப்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலு, நல்லா லேயரான பரோட்டா. ஆமாம், இதுக்குமே இந்த பச்சடி போட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இந்த வெங்காயத்தோடு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும், ஏன்னா இது வந்து நல்லா மசாலா அதிகமாக இருக்கிறதுனால இந்த பச்சடி வந்து அப்படி ஸ்மூத் ஆகிரும் நம்ம நாக்கு. இனிமேல் வேற லெவலில் இருக்கும் பச்சடியோட சாப்பிட்றது, இன்னும் அந்த டேஸ்ட் தூக்கி காட்டு. சரி, அடுத்தது இந்த சோளா பூரி டேஸ்ட் பண்ணிடலாம். இது வந்து பூரி நல்ல பெருசு, பட் வந்து சோளா குவான்டிட்டி தான் வந்து உண்மையிலேயே மனசாச்சே எல்லாமே கம்மியாக கொடுத்துருக்காங்க இல்லையா, ரொம்ப கம்மி. இப்போ நான் இதில் கவுத்துறேன் பாருங்கள், அவ்வளோதான் இருக்கும். இது எந்த மூளைக்கு பத்தும், இந்த அளவுதான். ஆமாம், பார்க்கறதுல இல்லை. ஸோ சுபன்ஸில் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா யூ ஷுடன் டூ இட். இதுக்கு வந்து நீங்கள் கிட்டத்தட்ட 86 85 வாங்கியிருக்காங்க, இவ்வளோ தான் கொடுப்பீங்களா நீங்கள் சோளாபுரி? ஸோ சுபன்ஸில் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கொடுங்க, ஏன்னா சோளை, ஏன்னா இவ்வளோ கம்மியாக கொடுத்தீங்கன்னா அப்புறம் வெறும் அந்த தயிர் பச்சரியத்தோடு தான் சாப்பிட்ணும். ஓகே, இப்போ இந்த சோளாபூரியில் கொஞ்சம் பிச்சுக்கலாம். இந்த சோளாபூரி கூட நான் யோசித்தேன் எப்படி கொடுத்து விட போகிறாங்க அப்படின்னு நான் ஈகராக வெயிட் பண்ணிருந்தேன், பட் தனியாக ஒரு டப்பாவில் போட்டு கொடுத்துருந்தாங்க, அதுக்கு வந்து ஓகே. சரி, இந்த சோளாவோட எடுத்து சோளே சோளை பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம்லி ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அந்த ஒரு ரிச்சாலாம் இல்லை. சில இடங்கள்லாம் அந்த பட்டர்லாம் போட்டு, அதுமாதிரி சில இடங்கள்லாம் அந்த நல்லா வந்து ஒரு டார்க்காக இருக்கும், இந்த கரம் மசாலாலாம் போட்டு டார்க்காக செய்வாங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. அதே மாதிரி இந்த பூரி வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது, சூ ரொம்ப அதிகமாக சூ பண்ண வேண்டியிருக்கு. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கலாம். சோளைலாம் நல்லா வந்துருச்சா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. சோளை இனி கொஞ்சம் வந்துருக்கணும் பாருங்க, நான் அமுத்துறேன், அமுக்கவே முடியல, கடுக்கு முடுக்குன்னு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஆஃப் குக்குடு சோளை, சோளையுமே இனி கொஞ்சம் வந்துருக்கணும். ஸோ அதனால தான் டேஸ்ட்டு தெரியல, ஏன்னா சோளா நல்ல அந்த சோளை வந்து நல்லா வெந்திருந்துன்னு வச்சுக்கோங்க, நல்லா அப்படி சாப்பிட்றது நல்லா சாஃப்டாக இருக்கும், அந்த பூரி கூட சாப்பிட்ற போதே அப்படியே தெரியாது. ஆமாம், ஸோ சோளை வேகாதனால. ஸோ அடுத்து நம்ம டேஸ்ட் பார்க்க போகிறது இந்த சப்பாத்தி வித் பன்னீர் பட்டர் மசாலா காம்போ, 3 சப்பாத்தி ப்ளஸ் பன்னீர் பட்டர் மசாலா. ஸோ பன்னீர் பட்டர் மசாலாவும் குவான்டிட்டி ரொம்ப கம்மி தான், ஆனால் பன்னீர் பீசஸ் அதிகமாக, பன்னீர் கொஞ்சம் அதிகமாக கண்ணுக்கு தெரியுது. ஸோ நான் போட்டதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 க்யூப்ஸ் இருக்குது, அது தவிர இன்னொரு 4-5 க்யூப்ஸ் உள்ள டப்பில் இருக்குது. ஸோ டிஸ் இஸ் ஓகே இல்லையா, டிஸ் இஸ் குட். ஆனால் 3 சப்பாத்திக்கு இது 10 தரல. அதான் நான் சொன்னேன், குவான்டிட்டி ரொம்ப கம்மி தான். இப்போ இந்த ஒரு சப்பாத்திக்கே சரியாக போயிடும், இது ரொம்ப கடைசியில் அந்த டப்பை வந்து வலிச்சு வலிச்சு சாப்பிடணும் அந்த மாதிரி ஒரு குவான்டிட்டி. பன்னீரோடு சேர்த்தி ஒரு பீஸ் சப்பாத்தி நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். கலர்லாம் நல்லா இருக்குது பன்னீர் பட்டர் மசாலா. சப்பாத்தி உண்மையிலே நல்லா சாஃப்டாக இருக்குது, ஈஸியாக மென்று சாப்பிட முடியுது. பன்னீர் பட்டர் மசாலா எப்படி இருக்கணுமோ அது மாதிரி பண்ணியிருக்காங்க, நல்லா மைல்ட்லி ஃப்ளேவர்ட், நல்லா அந்த ஒரு பன்னீருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த கிரேவியோடு சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்களே இந்த குருமா வந்து பரோட்டாக்காக அவங்க கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். ஓ இல்லை இல்லை, சாரி, இதுதான் பரோட்டாவுக்கு கொடுத்தது, இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கு நல்லா இருக்குது, இந்த சப்பாத்திக்கு லைட்டாக கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ அவங்க வந்து சிம்பாலிக்காக இதை கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோ என்ன தெரியுமா, உங்களுக்கு எப்படி இருந்தாலும் பத்தாது. ஸோ பத்தலைன்னா இந்த குருமா வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க போல். ஓகே, இது வந்து அந்த ஒரு பால் குருமா அப்படின்னு சின்ன வயசில் நான் சொல்லுவேன், அந்த மாதிரி இருக்குது.
நல்லா பட் கேரட்டு பீன்ஸ் எல்லாம் போட்டு சப்பாத்திக்கு அந்த குருமா சூப்பராக இருக்கும். லைட்டாக அந்த அவியல் மாதிரி ஒரு டேஸ்ட். ஆ, அவியல் டேஸ்ட் இருக்குது கரெக்ட். இந்த அவியல் மாதிரி சாப்பிடுவோம் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்குது. திக்காக இருந்தால் அவியல் மாதிரி தான் இருக்கும். பரோட்டா கொடுத்துருந்தாங்கன்னா இந்த குருமாவுக்கு வச்சு சாப்பிட்ருந்துருக்கலாம். இப்போ இந்த குருமா வந்து குருமா கொடுத்துருந்தாங்க, பரோட்டா கொடுக்கல. ஓகே, இது இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் சாய்பாபா காலனியில் இருக்கிற ஸ்ரீ சுபன்ஸ் அந்த ரெஸ்டாரண்ட்டில் சில ஐட்டம்ஸ்லாம் நான் ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து புரோட்டா மிஸ் பண்ணிட்டாங்க. புரோட்டா மிஸ் பண்ணி கொஞ்சம் குழப்பமெல்லாம் ஆகி வீடியோ எடுக்க எடுக்க 9:00 பக்கத்தில் வர டைம் ஆயிடுச்சு. அதனால் இம்மிடியேட்டாக ஜொமேட்டோ சாட் சப்போர்ட்டை கூப்பிட்டு அவங்க ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 47 ரூபா ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. பட் சுபன்ஸ் வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபுட்டு கரெக்டாக கொடுத்துறத விட என்ன பெரிய வேலை இருந்திருப்போம். ஏன்னா இப்போது டைனிங்க்கும் உள்ளே வர்றதுக்கும் கஸ்டமர்ஸ் இல்லை, எல்லாமே பார்சல் தான். ஸோ இன்னும் கொஞ்சம் அவங்க கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா இப்போ 9 மணிக்கு மேலே எனக்கு இப்போ சப்போஸ் இந்த ஃபுட்டு பத்தலைன்னு வைங்களேன், வெளியில் வாங்குறதுக்கு வழி இல்லை. ஸோ அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுத்து விடணும். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நல்லா தான் இருந்தது, எக்ஸப்ட் அந்த சோளை பூரி. அவங்க கொடுத்து விட்ருந்த சோலை வந்து ஏதோ மிஸ்டேக் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல, ரொம்ப கம்மியாக கொடுத்துருந்தாங்க. அந்த பூரியும் வந்து வெரி வெரி பிலோ ஆவரேஜ் இல்லையா, ரொம்ப ரப்பர் மாதிரி இருந்தது, மென்று முழுங்குறதுக்கே கஷ்டமாக இருந்தது. தட் இஸ் ஃபர்கட்டபுள். மற்றபடி வந்து சப்பாத்தி வித் பன்னீர் பட்டர் மசாலா வேறு லெவலில் இருந்தது. அந்த வெஜ் பிரியாணி ரொம்ப பிடிச்சது எங்களுக்கு. சில்லி புரோட்டா இனி வாங்கினதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம்னா அதுதான். பட் அந்த பிரியாணி சில்லி புரோட்டா காம்போக்கு வந்து 228 ரூபீஸ் அவங்க போட்டிருக்கிறது ஒர்த்தான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு குவான்டிட்டி இல்லை. நீ கொஞ்சம் அந்த சில்லி புரோட்டானா எனக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம். ஸோ இதுதான் என்னோடய ஃப்ராங்க் ஒப்பீனியன். நீங்களும் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஃபுட்டு டேஸ்ட் பார்க்கணும்னு தோணுச்சு அப்படின்னா இது ஒரு கைடாக வச்சுக்கோங்க. நீங்கள் சுபன்ஸ் வந்து ஜொமேட்டோவில் இருக்கான்னு பாருங்கள். ஓகே, இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சந்திக்கலாம். நான் டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமான கான்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு நிறையா ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ரிஷி நல்ல பசியில் இருக்கிறான். ஸோ அவன் வந்து வீடியோ முடிச்சுட்டு ஒரு ஃபுல் கட்டு கட்ட போகிறான். ரோஹனும் பசியில் இருக்கான், எல்லாம் சாப்பிட்டோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் வித் மை சன்ஸ் ரோஹன் அண்ட் ரிஷி மனோஜ்குமார். பை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு டின்னருக்காக, ஒரு டின்னருக்குல்ல ஒரு டின்னர் அதே மாதிரி தான் வருது. சரி, ஃபஸ்ட்லேருந்து சுபன்ஸில் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா யூ ஷுடன் டூ இட். இதுக்கு வந்து நீங்கள் கிட்டத்தட்ட 86 ரூபீஸோ 85 ரூபீஸோ வாங்கியிருக்காங்க. இவ்வளோ தான் கொடுப்பீங்களா நீங்கள் சோளப்பூரி? நீங்கள் உங்களுக்கு இது மாதிரி கொடுத்தா நீங்கள் இது பத்துமா? இல்லை வேண்டாம்.